டேஸ்டியான பிரான் ஃப்ரை ரெடி. வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ். பிரான் ஃப்ரை பண்ண போகிறேன். 1/4 கிலோ பிரான் வாங்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. ஸோ இப்போ கலந்தாச்சு. 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. ஊற வச்சா எறா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ். இந்த கிறிஸ்டியன் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன். 1/4 கிலோ வந்து ப்ரான் வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 5 ஸ்பூன் வந்து தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி வந்து 2.5 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூனு. இது கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா, கொஞ்சம் மசாலா சேர்ந்துருக்கும், அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் மசாலா. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு வந்து 1/2 ஸ்பூன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடியும் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சோயா சாஸ் கொஞ்சமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன் அளவு. நீங்கள் எது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான். இதே அளவு தான் எல்லா மசாலாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் போட்டு கலந்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலாவும் வந்து எறா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறாவை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு விட்டு போட்டாச்சு. இப்போது இதெல்லாம் மசாலா எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதை வந்து தனியா பவுடர் இது வந்து இதே ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். அப்புறமா இது மிளகாய் பொடி இதுலேயே வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்தாச்சு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து ஒரே 1 ஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன், மசாலா பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் போட்டாக்கா டேஸ்ட் நல்லா கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்து பவுடராக நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது வந்து தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து இதே ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் பொடி. இது வந்து கரம் மசாலா 4 ஸ்பூன் அளவு. உப்பும் போட்டாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கேன்னு சொன்னேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இது வந்து சோயா சாஸ் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் சோயா சாஸும் சீரகத்தூளும் வந்து நான் சேர்த்துக்கிறது. எப்போவும் மோஸ்ட்லி நான் அதை சேர்த்துப்பேன். நான் எல்லா பொருளும் இதுலேயே சேர்த்தாச்சு. இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு கலந்துக்கலாம். இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இதில் வந்து 2வது ஸ்பூன் ஆயிலு. ஸோ இன்னொரு ஸ்பூனும் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனால் கலக்க முடியாது, கையால் தான் கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா எல்லாமே எறால ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலந்துக்கலாம். இதில் தேவைப்பட்டாக்கா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கலக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, இதெல்லாம் ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். கலந்து விட்டுட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டாக்கா மசாலா பொருள் எல்லாமே இதில் ஏறிடும். இதில் கலந்தாச்சு. கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்தாக்கா இறாவோட டேஸ்ட் போய்டும் சோ அதனால வந்து பார்த்து கலந்துக்கோங்க மசாலா எல்லாமே கலந்தாச்சு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து சேர்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியணும்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது கலர் போடணும்னு அவசியம் இல்ல தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் கலர் நல்லா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ இப்போ கலந்தாச்சு ஒரு 10 minutes வந்து ஊற வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாயை ஏத்தியாச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் வந்து லைட்டா சூடாயிடுச்சு இறாவை பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒண்ணுன்னா சேர்த்துட்டே வாங்க நான் சொன்ன அளவுக்கு எல்லா மசாலாவும் நீங்க சேர்த்து வறுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க இறா போடும்போது வந்து நான் லோ ஃப்ளேம்ல தான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்காதீங்க இப்போ இது பொரிஞ்சிட்டே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லயே வைங்க போட்ட உடனே திருப்பி விடாதீங்க ஏன்னா மசாலா வந்து ஒட்டாது ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நீங்க திருப்பி விட்டீங்கன்னா இறா கூட மசாலாவும் ஒட்டிட்டு இருக்கும் சீக்கிரமா நீங்க திருப்பிடாதீங்க ஒரு சைடா வந்து வெந்துட்டு இருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இதே மாதிரி தான் மசாலா ஒட்டிட்டு இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் போட்டு உடனே திருப்பி விட்டிங்கன்னா அது வந்து மசாலா ஒட்டாது ரொம்ப பொரிச்சிங்கன்னா ஹார்டாயிடும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் ஒரு 2-2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பி விட்ட அப்புறமா வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஆக்கி வச்சுக்கோங்க ஸ்லோவாக இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ளேம் வந்து ஹை ஆக்கிட்டு லோ ஆக்கிடுங்க இப்போ இது பொரிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் இதை கண்ணாடி பவுலில் தான் எடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லா இறாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம் टेस्टी आना प्रॉन फ्राई रेडी।